ஓம் கம் கணபதியே நமக. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வர, குரு சாஷாந்த் பரபரமை தஸ்மை ஸ்ரீமத் குருவே நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடரின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும், அதாவது வந்து உழவு செய்தல் விவசாய சம்பந்தப்பட்ட ஜோதிடம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். கிருஷி ஆரம்பம். உழவு தொழிலை மேற்கொள்வதையே கிருஷி ஆரம்பம் என்பவர் வடமொழி நூலார்கள். இதை செய்வதற்கு ரோஹிணி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பூஷ நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், மூல நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களும், திருத்தியை திதி, பஞ்சமி திதி, சப்தமி திதி, ஏகாதசி திதி, திரையோதசி திதி ஆகிய திதிகளும், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம், கன்னி, துலாம், தனுசு லக்னம், மகர லக்னம், மீனா ஆகிய லக்னங்களும் உகந்தவைகளாகும். இதை செய்யும் நாளில் ஆகாய யோகினியோ அல்லது பாதாள யோகினியோ இருக்கக்கூடாது. இதை தவிர்த்து மற்ற யோகினியில் செய்ய உத்தமம். அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து விவசாயம் வந்து நல்லபடியாக வரும். உரமிடுதல், எருவிடுதல் என்று பெயர். இதை செய்வதற்கு திருவாதிர நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பூஷ நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், துதியை திதி, திருதியை திதி, பஞ்சமி திதி, சஷ்டி திதி, சப்தமி திதி, தசமி திதி, ஏகாதசி திதி, துவாதசி திதி, திரையோதசி திதி, ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம், மகர லக்னம், மீன லக்னம் ஆகிய லக்னங்களும் உகந்தவைகளாகும். உரமிடுவதற்கு செவ்வாய்க்கிழமை சிறப்பான நாளாகும். விதை விதைக்க இல்லைன்னா நாற்று வைக்கிறதுக்கு, விதை விதைக்கவோ அல்லது நாற்று நடவோ ரோஹிணி நட்சத்திரம், பூச நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், மூல நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், சதை நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் ஆகிய முதல் தரமான நட்சத்திரங்களும், அஸ்வினி, மிருகசீஷம், புனர்பூஷம், அவிட்டம் ஆகிய இரண்டாம் தரமான நட்சத்திரங்களும், திருதியை, பஞ்சமி, சப்தமி, ஏகாதசி, திரையோதசி, பௌர்ணமி ஆகிய முதல் தரமான திதிகளும், துதியை, சஷ்டி, தசமி ஆகிய இரண்டாம் தரமான திதிகளும், ரிஷப லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், மீன லக்னம் ஆகிய முதல் தர லக்னங்களும் உகந்தவைகளாகும். இதற்கு ஆகாய பாதாள யோகினி கூடாது, மற்ற யோகினி இருக்கலாம். விதை விதைக்கும் நேரத்திற்கோ அல்லது நாற்று நட ஆரம்பிக்கும் நேரத்திற்கோ வரும் லக்னத்திற்கு எட்டாம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டியது மிகவும் இன்றியமையாததாகும். சரி, அறுவடை செய்ய எல்லாம் வந்து விவசாயமெல்லாம் பண்ணி அறுவடைக்கு வந்துருச்சு, அது எப்படி? அதாவது வந்து ஜோதிட சாஸ்திர ரீதியாக தான் இதை சொல்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. அறுவடை செய்வதற்கு பரணி நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருசீஷ நட்சத்திரம், திருவாதிர நட்சத்திரம், பூஷ நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களாகும். துதியை, திருதியை, துதியை, திருதியை, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, பௌர்ணமி ஆகிய திதிகளும், ரிஷப லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், கும்பம் ஆகிய லக்னங்களும் உகந்தவைகளாகும். ஜென்ம நட்சத்திர தினத்தில், அந்த எஜமானவருடைய ஜென்ம நட்சத்திர தினத்தில் அறுவடை செய்யக்கூடாது. அந்த பூமி யார் பேரில் இருக்குதோ அவங்களுடைய நட்சத்திரத்தில் வந்து அறுவடை செய்யக்கூடாது. சரி, இப்போ எல்லாம் செஞ்சு தானியமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அதை எப்படி செலவிடுது? அது பண்ண உடனே நாம் விற்கிறதோ அல்லது மற்றவங்களுக்கு வந்து ஒரு வேலைக்காரர்கள் கொடுப்பதற்கோ அதுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விதி. பரணி நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருசேஷ நட்சத்திரம், திருவாதிர நட்சத்திரம், மக நட்சத்திரம், உத்திரம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களும், துதியை திதி, திருதியை திதி, பஞ்சமி திதி, சப்தமி திதி, தசமி திதி, ஏகாதசி திதி, துவாதசி திதி, திரையோதசி, பௌர்ணமி ஆகிய திதிகளும், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், கும்ப லக்னம், மீன லக்னம் ஆகிய லக்னங்களும் உகந்தவைகளாகும். சனிக்கிழமை உகந்த கிழமையாகும். சுமங்கலி அல்லது கன்னி பெண்ணாவது தானியத்தை எடுத்து அதற்கு உண்டான இடத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். சேர்த்து வைத்த தானியத்தை செலவிடுவதற்கு
அஸ்வினி, ரோகிணி, மிரிசிஷம், புனர்பூஷம், பூஷம், மகம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சிவாதி, விசாகம், மனுஷம், மூலம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களும் துதியே திருதியே பஞ்சமி, சப்தமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, பௌர்ணமி ஆகிய திதிகளும் ரிஷப லக்னம், மிதுன லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம், விருச்சிக லக்னம், தடுசு லக்னம், கும்ப லக்னம், மீனம் ஆகிய லக்னங்களும் சனிக்கிழமையும் உகந்தவைகளாகவும் வெள்ளிக்கிழமை என்று தானியத்தை செலவிடுதலோ பிறருக்கு கொடுத்தலோ கூடாது என்பது சோதிட சாஸ்திரமாகும். அதாவது விவசாயம் நம்மளுக்கெல்லாம் சாப்பாடு போடக்கூடியது. ஆகவே நீங்கள் விவசாயம் செய்கிறீர்கள் அனைவரும் வளமோடு வாழ ஜோதிட ரீதியிலே எனது குருவினுடைய ஆசியுடன் மற்றும் என் தாய் தந்தையுடைய ஆசியுடன் யூடியூப்பில் பகிர்ந்துள்ளேன். விவசாயம் செய்வதற்கு இந்த மாதிரி செய்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நட்டம் வராது. ஜோதிட சாஸ்திரத்தில் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் யூடியூப்பில் வெளியிடுவேன். இப்படிக்கே உங்கள் அன்பு ஜோதிடர் சிதி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம்.